பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து அன்பு சகோதர சகோதரிகள் நம்மிடத்தை பகிர்ந்து கொள்ள வராங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது உங்கள் பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் ஸ்டீஃபன் குமார். என் பேர் ஷீபா சுசி. தேவனை உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னுடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ஆர்சி தான். சரி. நான் என்னுடைய குடும்பம் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் எல்லாம் இந்து குடும்பம். எங்கள் குடும்பத்தில் ஃபுல்லாகவே பக்தி வைராகியமாக இருந்தாங்க. சடங்காச்சாரங்கள் எல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அதெல்லாம் ஏ டு ஜெட் வரைக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அதில் அவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அவங்க அது பாட்டு அந்த வேலையை தான் செய்வாங்க. எங்களை பற்றி பசி, எங்களுக்கு குழந்தை பசிக்குமே, பையனை பசிக்குமே, இது செய்யணுமே, அது செய்யணும், எதையும் செய்யாமல் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால் எனக்கு அது மேலே ரொம்ப விரத்தி. ரெண்டாவது அதனுடைய கிரியைகளும் பார்த்தா அங்கேருந்து எனக்கு திருப்தியாகவே இல்லை. தெய்வம் தெய்வம் அதுகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க, நம்மகிட்ட பேச மாட்டேங்க. நாங்களே தெய்வமாக நம்மகிட்ட பேச மாட்டேங்குது. தெய்வம்னா பேசணும், நம்ம தெய்வம்னா நம்ம கூட பேசணும், அதுவும் நம்ம போல் வந்து செயல்படணும். நம்ம அதெல்லாம் நான் விரும்புவேன். தெய்வம் இருக்கே இருக்குன்னு சொன்னாலும் போதாது, நிரூபிக்கணும். நிரூபிக்க மாட்டாங்க. அதனால் கடவுளே இல்லைன்னு சொல்கிற முடிவுக்கு நான் போயிட்டேன். ஓகே. தெய்வமே இல்லைன்னு சொல்லி கம்யூனிஸ்ட்லாம் இருந்தேன். அதில் ஒரு 2-3 வருஷம் இருந்தேன். எல்லா சபைகள் தெய்வத்தை பற்றி யாரும் சொன்னாலும் அடிப்பேன். சபைகள்லாம் கல்லெடுத்து அடிச்சிருக்கேன். அதுக்கு எங்கள் சர்ச்சு, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அங்கே இந்த மாதிரி அபிஷேகம் கூட்டம் நடத்துவாங்க. அபில் ரொம்ப சத்தம் போடுவாங்க. சத்தம் போடுறதெல்லாம் பார்த்தோன்னா கல்லெலாம் எடுத்து அடிச்சிருக்கேன் சபையில். அப்போ சைலண்டாக இருந்தோம். சர்ச்சு அமைதியாக இருந்தால் எனக்காக ஜோமனானு தெரியல. அப்படியே இருந்தான், அப்படியே இருந்து என் வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அப்போது இந்த உலகத்தில் நமக்கு என்ன வெறுப்பாக இருக்குது, எனக்கு வாழவே விருப்பம் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நான் போயிட்டேன். அமாவாசைக்கு பவர் மிக்கத்துக்கு அந்த மாதிரி நேரத்துலலாம் எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துலலாம் சாப்பாடு செய்யாமல் விரதம் இருந்து அந்த விரதத்தை கழிக்கிறதுக்காக எங்களெல்லாம் பட்டினி போட்டுருவாங்க. அதெல்லாம் பட்டினி மாட்டேன், இதெல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லி அதே எங்களை சாப்பிடவே அன்னி ஃபுல்லாகவே சாப்பிடவே மாட்டேன். ஏதோ விசேஷம் எங்கள் வீட்டில் நடந்தால் நான் தொடவே மாட்டேன். அந்த வச்சதை எதையும் தின்ன மாட்டேன். அது சாப்பிட்டாப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு வாக்குவாதம் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நான் போயிட்டேன். அந்த மாதிரி போனதில் இவன் என்ன இவன் லூசு மாதிரி இருக்கானே அப்படின்றானே, தெய்வமே கிடையாதுன்னு சொல்லலாம்னு சொல்லி என்னை நம்மளை தனியாகவே ஒதுக்கி விட்டாங்க. அதுலேருந்து குடும்பத்தில் எங்களை நான் ஒதுங்கி வாழ்ந்த ஆரம்பிச்சிட்டேன். சரி. அதிலேருந்து அப்புறமா இது நமக்கு இனிமேல் வாழ்க்கையில் நமக்கு நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் அப்போ ஒரு சூழ்நிலையில் நான் பண்ண ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒருத்தர் பாபு ஜோசப்னு அன்னைக்கு பாபு ஜோசப்னு ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் மூலிமா நான் அவர் வீட்டில் ஸ்டார் தொங்கவே இல்லை. ஸ்டார் கட்டவங்க எல்லார் வீட்லேயும் கிறிஸ்மஸ் கலகலப்பாக இருக்கல விட இவரோட எப்போவுமே உலமே இருந்துச்சு. அவர் வீட்டில் ஸ்டாரே கட்டாமல், என்னங்க பாஸ்டர் நீங்கள் ஸ்டாரே கட்டாமல் இருக்கீங்க, என்னங்க நீங்கள் யாருங்க, என்ன விஷயம், நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கீங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறேன்றீங்க, நீங்கள் இயேசு பற்றி சொல்கிறீங்க, அவர் யார், இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம், இயேசு தானே நீங்களும் கும்பிட்றீங்க, நீங்கள் ஸ்டார் கட்டலை அப்படின்னு அவர் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், கிறிஸ்து வந்து ஸ்டார் கட்டினா தான் சந்தோஷம் இருக்குது, ஸ்டார் கட்டினா தான் சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, ஆண்டவர் ரொம்ப என்ஜாயாக இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. குடிச்சி வெறிச்சிருக்கலாம் கிறிஸ்மஸே கிடையாது. கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்து உனக்குள்ளே பிறக்கணும். இயேசுன்னு ஒரு தேவன் நமக்குன்னு மறிச்சிருக்காரு. அவரை நீ ஏற்றுக்கோ, நான் உனக்கு ஒரு சர்ச்சை காட்டுறேன் வான்னு கூட்டு போனார். சரி பார்க்கலாமே, அதுவும் ஒரு தெய்வமானு சொல்லி சர்ச்சைக்கு போய் பார்க்கலான்னு போய் போனேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் டோல்கட்லேருந்து நடந்தே நான் அந்த சர்ச்சைக்கு போயிருக்கேன். ஒரு 6 திருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அது சரி பார்க்கலாம், ஆண்டு அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி போய் போனேன். அப்போது அது கூட எனக்கு அந்தளவு எனக்கு திருப்தியாகவும் இல்லை. அப்புறமா பிறகு நான் சூசைட் பண்ணுற நிலைமைக்கு போனேன். ஓ, நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு பிறகு? ஒரு முறை தான், 2-3 போய், 2 நாள் போயிட்டு சரியாக சபைக்குலாம் போனது கிடையாது. எனக்கு அவர் சொன்னார், அவருடைய வார்த்தைக்காக மதித்து நான் போனேன். எனக்கு அந்த போட எனக்கு கிறிஸ்மஸ் கிடைக்கல, எந்த ஒரு பிடிமானமும் இல்லை. 18-19 இந்த சம்பவம் நடந்தது எனக்கு. 18-19 நடந்த சம்பவம். அப்போ தான் மறிக்கன்னு தான் முடிவு பண்ணி நான் மருந்து சாப்பிட ஆரம்பித்தேன். நீங்கள் சூசைட் பண்ண அட்டன் பண்ணிருக்கீங்க? அட்டன் பண்ணேன். இல்லை, இன்னொரு முறை கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எதுக்காக சூசைட் அட்டன் பண்ணுறீங்க? அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தில். நம்மளை கவனிக்க ஆள் இல்லை, நம்மளை விசாரிக்க ஆள் இல்லை, குடும்பத்தில் யாரும் இல்லை, நம்மளை விசாரிக்க ஆள் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அவங்க நம்ம கூட பேச மாட்டாங்க. எதுவுமே காவி வடியில் 24 இருக்காங்க அப்பா. அதை விடவே பூஜை பண்ண 7-4 அஞ்சு மணி நேரம் குடும்பத்தை அவனுக்கு கவனிக்க, எங்களை விசாரிக்க மாட்டார். மனவிருத்தினால இது என்ன ஒரு வாழ்க்கை, இது நம்ம ஏன் இவரோட இருக்கணும், என்ன பிரயோஜனம், யாருக்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக இப்போ நான் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அதனால நான் 22 தடவை சாப்பிடாமல், தண்ணி குடிக்காமல், பட்டினியாகவே, எங்கள் அப்பா அம்மாவோட யாரோட பேசாமல், நான் ஒரே வீட்லேயே தனியாகவே படுத்துட்டு இருந்தேன். ரெனி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. வேலைக்காமல் அட்மிட் பண்ணாங்க. வெள்ளி சனி 2 இருந்தால் 3 ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. வர நீங்கள் மெடிசன் சாப்பிட்டதால உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. பண்ணணும்னு சொன்னாங்க. இது சேர்றது கஷ்டம் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. இனி இது பழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. குனிஞ்சிருக்கிற வயிறு அப்படியே இறுகி பிடிச்சிச்சு, என்னால் நிமிர முடியல, நிமிர்ந்து யாரையும் பார்க்க முடியாது. அப்படியே இந்த இடம்லாம் சுருங்கி காஞ்சிடுச்சு உள்ளல. நான் ரொம்ப வறட்சியாக என்னமோ, அதாவது இந்த சத்து இல்லாமல் என் நரமகளாக இழுத்து பலவீனமாக வச்சு காலை நீட்ட முடியல.
நிமிர்ந்து நிற்க முடியாது, படுக்க முடியாது. அந்த மாதிரி நிலமையில் கொஞ்சமாக தவந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் தெரியாமல் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக சர்ச்சுக்கு படியேறி அப்படியே மெல்லமாக போய் அப்படியே சர்ச்சுக்குள்ளே போய் அப்படியே கொஞ்சம் சொல்லதை கொஞ்சம் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போது அப்புறம் அங்கே ஒரு மனுஷன் கிட்டார் வச்சுட்டு ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தார். அவர் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி முடியும். ஏசு 53 அதிகாரத்தில் அவர் நான் உன்னுடைய அக்கிரமங்களுக்காக உன்னுடைய மிருதலுக்காக நொறுக்கப்பட்டார், உண்மையில் விழக்கூடிய ஆக்கனை அவர் மேலே விழுந்ததுன்னு சொல்லும் போது அந்த வசனத்தை சொல்லும் போது நான் கண்ண முடி இப்படி பே அவர் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த திலு சிலுவின் தரிசனத்தை அவர் பின்னாடி அவர் பக்கத்திலே பார்த்தேன். ஏ சுவாமி அவர் அப்போ தான் நான் இப்படி எனக்காக ஒரு மனுஷன் மறிச்சாரா, எனக்காக ஒரு மனுஷன் இப்படி உயிர் தழுந்தாரா, ஏசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் தானா அப்படின்னு சொல்கிறத நான் அந்த கண் கூட அந்த காட்சியை நான் நேருக்கு நேராக பார்த்தேன். அப்போ என்ன யாரையுமே நான் ஓன் அலற ஆரம்பிச்சுட்டு அந்தலேருந்து அப்படியே அலறி அந்த யாருக்கும் தெரியாமையே சர்ச்சை முடியத்துக்கு முடி நான் ஓடி வந்துட்டேன் வெளியில். அதை தாங்க முடியல அந்த காட்சியை பார்க்க, தாங்க முடியாமல் நேராக ஹாஸ்பிட்டலில் வந்து நான் கீழே படுத்தேன், பெட்டு மேலே படுக்கல கீழே படுத்தேன். ஏன்னா கழுகை வந்துகிட்டே இருக்கேன், என்னால் தாங்க முடியல. நானே ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னுடைய நிலைமை யாருமே தெரியல, நானும் தத்தளிச்சிட்றேன். இந்த நிலைமையில் எனக்காக ஒருத்தர் அக்கிரமத்துக்காக என்னுடைய மருத்துவக்காக ஒருத்தர் காயப்பட்டிருக்காரு, நொறுக்கப்பட்டிருக்காரு. அந்த இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம்னு சொல்லி நான் அதை அந்த அன்பை ருசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கட்டில் கீழே அந்த பெட்டு கீழே போய் படுத்துட்டு மறைஞ்சிட்டு நான் ஆண்டவருக்காக அழுகிறேன், ஆண்டவர் என்னை இவ்வளோ நேசிக்கிறாரா அப்படின்னு, இப்படி ஒரு தெய்வம் இருக்கா இவர் யார் அப்படின்னு சொல்லி அப்புறமா நினச்சி நான் ஆள ஆண்டு ரட்சி சந்தோஷத்தை நான் அன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேன். எல்லையில்லாத மகிழ்ச்சி, நான் காணக்கூடாத ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை நான் பெற்றேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் மறுநாள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நேற்று முன்னாள் ஒரு 3 நாளாக ப்ராப்ளம் இவ்வளோ ப்ராப்ளமாக இருந்துச்சு, நீ பார்த்தா ஒன்றும் இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செவ்வாய் என்னை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க. ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார். அப்போதெல்லாம் நான் ரகசிய கிறிஸ்தனாகவே வாழ்ந்துட்டேன். நான் கிறிஸ்தவன்றது யாருக்கு தெரியாது, அப்பா அம்மாக்கெல்லாம். சரி, இதனால் இதுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் என்ன விளைவு உங்களுக்கு ஏற்பட்டது? இது மூலமாக இன்னமும் இருக்கிற பிரச்சனையே போதாது, இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆச்சு. இன்னும் பிரச்சனை கூடி என்னை எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சாங்க, என்னை எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த தெய்வம் மட்டும் எப்படி, இந்த தெய்வம் மட்டும் எப்படி இவன் ஏற்றுக்கிட்டான், இது மட்டும் எப்படி இவனுக்கு சாத்தியமாகச்சு, எப்படி இவன் இதை மட்டும் பார்த்தான்றான், ஏன்னா என்னை கிண்டல் பண்ண பரிகாசம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை மட்டும் இவனுக்கு எப்படி நான் எவ்வளோ சொல்கிறோம், எவ்வளோ காரியங்களை பண்ணுறோம், இதெல்லாம் பார்க்காம இதை விட்டு அந்த தெய்வத்தை வேண்டான்னு, இப்படிடா இந்த தெய்வத்துலேருந்து எங்கள் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம்னு வீட்டிலேருந்தே என்னை தெரிவித்து விட்டாங்க. நம்ம கொஞ்சம் நாள் போய் கஷ்டப்பட்டோம், ஒரு 3-4-5 வருஷம் வெளியவே இருந்தேன். அடுத்த வாரத்தில் இருந்து அப்படி சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது பாஸ்டர் ஓவன்றப்பட்டிருந்தேன், சொன்னார் ஞானசம் நடக்கிற தம்பினார், கவுன்சிலிங் கொடுத்தாரு. அவர் சொன்ன மாதிரியே சரிங்க பாஸ்டர் நான் ஞானசம் நடக்கிறேன்னு சொல்லி அவர் மூலியமாக ஞானசம் நடத்தேன். நான் வெளியில் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சிட்ருக்கேன், தனியாக ஜாப் எடுத்து செஞ்சிட்ருக்கேன். அவர் சில ஆளுங்களை வச்சு நான் கொஞ்சமாக ஜாப்லாம் வந்துட்டு செஞ்சிட்ருக்கேன். 3 தங்கச்சிக்கும் மேரேஜ் ஆச்சு, அவர் தம்பிக்கும் மேரேஜ் ஆச்சு, நான் தான் முதல் பையன். அத்தனை பேரும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். இல்லை அதனால் இவங்க என்னை ரொம்ப ஒதுக்கி தள்ளி இவ்வளோ நாளும் ஆகியும் 5 பேர் 4 பேர் கல்யாணம் மேரேஜ் ஆகியும் கடைசியாக எனக்கு மேரேஜே பண்ணவே இல்லை, யாருமே முன் வரலை. அந்த நிலைமையில நான் புரோக்கர் மூலியமாக நிறைய சொல்லி வச்சேன். அவங்களாம் கூட அப்பா அம்மா கொண்டு வந்தால் கொடுப்பேன் அப்படின்னு ஒரே பிடிவாதமாக இருந்தாங்க. சரின்னு எவ்வளோ சொல்லியும் கடைசியில் இவங்க மூலியமாக இவங்க உரக்கடம்னு ஒரு வீடு இருக்குது, அந்த இடத்துல நான் ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று எடுத்திருந்தேன், பெட்ரோல் பங்க் தாம்பரம் உரக்கடம். சரி, எந்த ஆண்டு உங்கள் திருமணம் நடந்தது? 2008 திருமணம் நடந்திருக்கு. சரி, எனக்கு கல்யாணமே 8 வருஷம் 8 ஆண்டுகள் 7 வருஷமா குழந்தையே இல்ல, திருமணமாகி 7 ஆண்டு குழந்தை இல்ல. சரி, ஃபர்ஸ்ட் நின்னு கன்சீவ் ஆச்சு, அதோட அபார்ஷன் ஆயிடுச்சு, 3வது மாசத்துல அபார்ஷன் ஆயிடுச்சு. நாங்களும் அதோட விட்டுட்டோம். சரி, நிற்கும் குழந்தை நிற்கும், நின்று தானே அபார்ஷன் ஆயிடுச்சு, நிற்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி. அப்புறம் 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆகும், ஒவ்வொருத்தரா 1 வருஷம் ஆயிடுச்சு ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணலையா அனு ஒருத்தர கேட்க கேட்க நாங்களும் ட்ரீட்மெண்ட் அன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா ஏஜ் ஆகுது, இதுவே ஏஜ் ஆகுதுன்ற ஒரு கட்டாயம். ஃபஸ்ட்டு போனோம், எல்லா டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தாங்க, உங்களுக்கு நீர் கட்டி இருக்குது, கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்கு, டேப்லெட் மூலயமாவே கரைச்சிடலாம், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். சரி, நீர் கட்டி சரி பண்ணாங்க. மறுபடியும் ஏன் நிற்கலை, அது மறுபடியும் ஒரு கேள்வி வரும்போது டாக்டர்கிட்ட போய் கேட்டால் டாக்டர் என்ன சொன்னாங்க, இந்த டெஸ்ட் பண்ணுங்கள், இது வந்து அவங்க என்னென்ன டெஸ்டெல்லாம் பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாமே நாங்கள் பண்ணோம். ஒரு ஒரு ப்ராப்ளமாக தான் வரும், ஒரு ப்ராப்ளம் சரியாகும், இன்னொரு ப்ராப்ளம் தொடங்கும். ஆமாம், நீர் கட்டி இருக்குது, கர்ப்பப்பையில் அடைப்பு இருக்குது, டியூப்பில் அடைப்பு இருக்குது, இதே மாதிரி இது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கும். எவ்வளோ ஆண்டுகளாக அப்படியே வந்துட்டு இருந்தது? நாங்கள் 6 வருஷமாக வருஷத்துக்கு 2 டாக்டர் இந்த டாக்டர் கிட்ட போங்க, அவங்க குழந்தை நிற்கும், இந்த டாக்டர் கிட்ட போனா குழந்தை நிற்கும்னு
சோ உங்களுக்காக குழந்தை இல்லா கூட உறவினர்களுக்காகவாது இடையில சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும். பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணவே மாட்டோம். என்ன குழந்தை, அங்கே போனால் குழந்தை இல்லை. நீங்கள் நம்ம கல்ச்சரை விட்டுட்டு ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணதால உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ட்டு ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க. சும்மா வந்தது அந்த மாதிரி பிரச்சனைகள், மதம் விட்டு மதமானால்தான் இவனுக்கு இப்படி வந்துச்சோ. ஒருவேளை ஜாதகம் எங்கள் வீட்டு சைடில் அப்படின்னா ஜாதகம் பார்க்காம பொண்ணை கட்டிட்டான், அதனால தான் இப்படி ஆச்சு. ஜாதகம் பார்க்காத திருமணம் இருந்து அதனால தான் இப்படி ஆச்சோன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு வெளியே வெளிப்பட்டது. அதெல்லாம் நானும் அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை, ஏன்னா எனக்கு தெரியும் அதை ஆரம்பத்துலேயும் அதை கேர் பண்ண மாட்டேன், அதை இப்போவும் கேர் பண்ண மாட்டேன். அதனால் அதை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சம் அசட்டை, அது எனக்கு பெருசாகவே தெரியல. சங்கடமாக மனநிலை எப்படி இருந்தது அந்த மாதிரி சூழ்நிலை, குழந்தை கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி அப்படியே ஒரு வருஷம் ஏற 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 எங்களை பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு, திகில் வர ஆரம்பிச்சிடுச்சு. நீ குழந்தை நிற்குமோ, நீ இந்த வருஷமாக நிற்குமோ, இந்த வருஷமாக இப்போ கிடைக்குமா அப்படின்னு ஒரு பயம் வராமிச்சு. 7 வருஷம் கடந்து போகும், ஒரு ஆண்டு வரும்போதும் பயம் வரும், அதிகம் பயம் ஆரம்பிச்சு. ட்ரீட்மெண்ட்டை நிறைய செலவு பண்ணி செலவு பண்ணி 2 லட்சம் மேலே செலவு பண்ணிகிட்டே இருந்துட்டோம். யாரும் சொல்லுவாங்களோ அப்படிலாம் நாங்கள் செலவு பண்ணி கொண்டு ட்ரீட்மெண்ட் நடத்தி போயிட்டே இருந்தனால இந்த ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் நம்பியிருந்தோம். அதுவும் கடைசியில் எங்களை கைவிடு, ட்ரீட்மெண்ட் உங்களை கைவிட்டு 7 வருஷம் பிழக்க போகுதுன்ற பயத்தில், இன்னும் 7 வருஷம் கடந்து போச்சு இன்னும் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப திகில் அதிகமாகிச்சு. பாசிட்டப் வந்து 7 வருஷம் வந்து பைபிள் எல்லாமே 7 வருஷம் பூரணம் பரிபூரணம் பரிபூரணம். 7வது வருஷம் கரெக்டாக கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ கல்யாண நாளுக்கு ஏசப்பா 7 வருஷம் நாங்கள் கடந்துட்டோம். 6 வருஷம் போயிடுச்சு, 6 வருஷம் கடந்து வந்துட்டு இது 7வது வருஷம் கால் வச்சிருக்கீங்க, நாங்க கால் வச்சிருக்கோம். இந்த 7வது வருஷம் பைபிள்லயே வேதாகமத்துல எல்லாமே பரிபூரணம் பரிபூரணம், 7 குத்துவிளக்குகள் பரிபூரணம் எல்லாமே 7 தான சொல்றீங்க. பைபிள் வாசிப்பீங்களா? தொடர்ந்து வாசிப்பீங்களா? தொடர்ந்து வாசிப்போம். நீங்க வாசிப்பீங்களா? நான் நல்லா வாசிப்பேன். எல்லாமே பைபிள் எல்லாமே 7 தான சொல்றீங்க. 7 நாட்கள் படைச்சீங்க, எல்லாமே 7 தான கிடையாது. இந்த 7வது வருஷமாவது எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. 6 வருஷம் போயிடுச்சு, இந்த 7வது வருஷமாவது எனக்கு இது பண்ணுங்க. நீங்க 7வது ஆண்டு தான் வந்து பாஸ்டர் வந்து பாத்திருக்கீங்க அப்போ? அது ஆமா சார். அவர் சொல்லப்படியே நான் பாஸ்டர் சொல்கிறேன்னா, அவர் சொல்லப்படி நான் இந்த இடத்துல நல்லா பார்ப்பாங்க, நல்ல ஒரு ஆராய்ச்சி மையம், அது குழந்தைகள் ஆராய்ச்சி மையம் வச்சு நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் சக்ஸஸாக இருக்கு, கவுன்சிலிங்கும் கொடுத்து அந்த மாத்திரையும் பார்க்க சொன்னார். இப்படியும் நீங்கள் பாருங்கள், எப்படியும் பாருங்கள், 2 சஜஷன் கொடுத்து பார்த்தோம். ஒரு 1 வருஷம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூவாக முடித்தோம். அதுக்கப்புறம் இந்த எந்த ப்ராப்ளமும் 2 பேருமே எந்த ப்ராப்ளமும் எனக்கும் கிடையாது, என் ஒய்ஃபுக்கும் கிடையாது, அவங்களுக்கும் சரியாயிடுச்சு. அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே குழந்தை எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த மாதிரி தான் சொன்னார். ஆனால் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, இதுக்கு மேலே நான் தேவன் தான் உங்களுக்கு அழி செய்யணும், ஆண் நீ ஆண் கடவுளை தான் நம்பணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க, அவங்க 2 டாக்டர்ஸ். சரி, அதே நாங்கள் என்ன பண்ணோம், பாஸ்கிட்ட வந்து சொல்லணுமே, இப்படி சொல்லிட்டாங்களே பாஸ்டர், எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட ஒரு நாள் கவுன்சிலிங்காக கேட்டிருந்தேன். குமார், நீங்கள் உங்கள் ஒய்ஃபை எப்படியாவது கூட்டுவாங்க, வரமாட்டாங்க பாஸ்டர்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு தெரியாது என்ன செய்வேன் எனக்கு தெரியாது, ஆனால் இது லாஸ்ட்டாக இருக்கும், நீ எப்படியாவது உங்கள் ஒய்ஃபை எப்படியாவது சொல்லி கூட்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், என் ஒய்ஃபு கிட்ட சர்ச்சை நடத்துகிற ஒரு வேலை ஒன்று இருக்குது முடிச்சுட்டேன், காசு கொஞ்சம் தரணும், கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரலாம் வாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அப்படி சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்து தருக்குன்னு பாஸ்கிட்ட எதுவும் உக்காரிச்சிட்டேன், கூட்டிகிட்டு வந்து பாஸ்கிட்ட எதுவும் உக்காரிச்சிட்டேன். சின்ன வேலைக்கு அதுக்குள்ளேயே நாங்கள் என்ன முடிவு பண்ணிட்டோம், ஃபஸ்ட் நாங்கள் 2 பேரும் குழந்தை தத்தெடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்றத 2 பேரும் வீட்லேயே பேசிட்டோம். இனிமேல் குழந்தை பிறக்காது, இனிமேல் நம்ம தத்தெடுத்துக்கலாம், காலம் கடந்து போச்சு, இனிமேல் வேண்டாம், குழந்தையை பற்றி ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம், எல்லாமே நார்மலாக இருக்குன்றாங்க. இனிமேல் நம்ம அதை பற்றி வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நம்ம குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் சொல்லி நாங்கள் குழந்தை தத்தெடுத்துக்காக அந்த ஒரு விஷயத்தை பாஸ்டர் ஃபஸ்ட்டாக தான் வச்சோம். பாஸ்டர், எங்களுக்கு குழந்தைன்றது வேணாம், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், நாங்கள் குழந்தைய தத்தெடுத்துக்கு அதுக்கு ஒரு வழி என்ன வழி, அதுக்கு என்ன ரீசன் அதெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கு குழந்தை ஒன்று வேணும், நாங்கள் தத்தெடுத்துக்க முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க, இதில் நல்ல ஆலோசனை சொல்லுங்கள், எப்படி போகணும் எப்படி வரணுன்றது ஆலோசனை சொல்லுங்கள். அப்போ பாஸ்டர் சொன்னார், 2 பேர் ரிப்போர்ட்டு ஏற்கனவே பார்த்துருக்கார் பாஸ்டர், எங்கள் ரிப்போர்ட்டர் மெடிக்கல் ரிப்போர்ட்டு, அவர் சயின்டிஸ்ட் இருந்ததுனால நல்லா தெரியும் அவருக்கு. அதை பார்த்துட்டு அவர் சொன்னார், 2 நார்மலாக இருக்குது, அவங்க எவ்வளோ ப்ராப்ளத்தில் வச்சுட்டு குழந்தை வேணும் குழந்தை வேணும், கர்ப்ப பையன் இல்லாதவங்களே குழந்தை வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நீ ஏன் உனக்கே இந்த மாதிரி புத்தி போகுது, நான் உனக்கு ஜோம் பண்ணுறேன், நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு கட்டாய உனக்கு குழந்தை இருக்குது, ஒன்று ஆண்டவர் உங்களுக்கு முதல்ல ஒரு குழந்தை கொடுப்பாரு, அதுக்கப்புறமானா நீ தத்தெடுத்து வளர்த்துக்க, அது நான் தப்பு சொல்லலை, ஆனால் முதல்ல ஒரு குழந்தை கொடுப்பார் ஆண்டவர் அப்படின்னு அந்த வார்த்தையை ஸ்ட்ராங்காக சொன்னார் பாஸ்டர். பாஸ்டர் ஒரு டிராயிங் ஒன்று போட்டார், ஒரு நம்ம சபையில் விசுவாசிகளுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, உனக்கு எல்லாமே நார்மலாக இருக்கே, பாரு இந்த பக்கம் ஒரு அடைப்பு இருக்குது, இந்த பக்கமும் ஒரு அடைப்பு இருக்குது, ஆனால் உனக்கு எல்லாமே நார்மலாக இருக்கு, நீ என்ன குறை, உனக்கு என்ன குறை, உனக்கு நல்லா இருக்குது, உன் ஆண்டு கட்டாயம் ஒரு குழந்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார்.
அப்படிங்களா பாஸ்டர் அப்படின்னு நாங்கள் யோசித்து பிரமிச்சு நின்றோம். அப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா பேசணும், எங்கள் ஒய்ஃபும் நல்லா அவர்கிட்ட டவுட்லாம் கேட்டாங்க, பேசணும், ரெண்டு பேரும் கை பிடிச்சி ஜோம் பண்ணுங்கள், ரெண்டு பேரும் ஒரு மனமாக இருங்க, ஒரு மனதோடு சிந்திங்க, ஒரு மனமாக இருந்து ஜோம் பண்ணுங்கள், கூடி இருந்து ஒரு மனதோடு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார். அதில் நாங்கள் அது அதை சொன்னத வார்த்தையின்படி அப்படியே நாங்கள் கீழ்ப்படிஞ்சோம். அந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. பாஸ்டர் வந்து எனக்கு கரெக்டாக January 9 கரெக்டாக கூப்பிட்டார். January 9 கரெக்டாக கூப்பிட்டார். 2015 கரெக்டாக கூப்பிட்டாரு. நாங்கள் அன்றைக்கி கவுன்சிலிங் போனோம். அன்றைக்கி நைட்டு ஒரு வேதத்தில் இருக்கிற எல்லாமே, அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த அட்டை, வாக்குத்தத்தங்கள் எல்லாமே கிளைம் பண்ணி ஜெயிப்பீங்க, ஒருமனப்பட்டு ஜெயிப்பீங்க. நீங்கள் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கி கிடைக்கும். நீங்கள் கிளைம் பண்ணி ஜெயிப்பீங்க, சொல்லி சொல்லி ஜெயிப்பீங்க, சொல்லி சொல்லி ஜெயிப்பீங்க. ஒரு ஒரு வாக்குத்தத்தத்துலையும் ஒரு ஒரு வசனத்துலையும் உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் குழந்தை இருக்குதுன்னு வெளிப்படுத்தி காட்டுறாரு. நீங்க தான் அதை பெற்றுக்கணும், நீங்க தான் அதை வாங்கணும், அந்த கிருபையை நீங்க தான் வாங்கணும், உரிமை நீங்க தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். எங்களுக்கு ஒரு மனசுல ஒரு ஒரு எப்படி சொல்றது, சமாதானம், ஒரு ஈட்டி வச்சு அடிச்சா மாதிரி இருந்தது, சம்பட்டியில் அடிச்சா மாதிரி இருக்கு. அன்னைக்கு நைட்டே வந்து பெரிய ஒரு சமாதானம், பெரிய ஒரு சமாதானம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வச்சு கை வச்சு கை வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணோம் நைட் எல்லாம். ஏசப்பா 6 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 7 வருஷமாவது எங்களுக்கு குழந்தை கொடுங்க, நீங்க பாஸ்டர் மூலமா நீங்க எனக்கு பேசிருக்கீங்க, குழந்தை இருக்குது நீங்க பேசிருக்கீங்க, அந்த குழந்தை எங்களுக்கு கொடுங்க, நீங்க சொன்ன அந்த குழந்தை எங்க கையில எனக்கு வேணும் இந்த வருஷம். அடுத்த வருஷம் எனக்கு கல்யாண நாள் வரும்போது என் கையில ஒரு குழந்தை இருக்கணும். அடுத்த வருஷம் எனக்கு கல்யாண நாள் வரும்போது என் கையில ஒரு குழந்தை இருக்கணும் நான் கிளைம் பண்ணி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். ஒரு ஒரு மாசமும் பெண்களுக்குரிய அந்த இது வரும்போதெல்லாம் நான் பாத்ரூம்ல தான் போய் அழுவேன், ஏசப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த வருஷம் இந்த மாசமாவது நிற்குமே, நிற்கும் நிற்கும் நான் எதிர்பார்த்தேன், இந்த மாதம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் வந்து சர்ச்சில் வந்து February 3 ராஜு பிரதருடைய 3 நாள் கன்வென்ஷன் ப்ரேயர் நடந்தது. அதுக்கு 1st நாள் வந்தேன், 1st நாள் வந்தேன். 2nd நாள் வந்து எனக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு, இது என் பீரியட்ஸ் வரல, அது ஒரு டவுட் வந்து சரி எங்கேயும் போக வேண்டாம். ஆனால் ஒரு 2-3 நாள் ரெஸ்டில் இருந்தோம். திடீர்னு வீட்டில் இங்கேருந்து எங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, உரகடம் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர், ஒரு பர்த்டேக்காக போனோம், ரிலேஷனுடைய பர்த்டேக்காக போயிருந்தோம். ஆமாம், தெரியாது, சம்திங் நாள் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டில் வந்தது. போனோம், போயிட்டு அவ்வளோ தூரம் பைக்கில் போயிட்டு வந்தோம், கன்சீவ் ஆயிருக்கோன்றதே எங்களுக்கு தெரியாது. போகணும் இந்த இவ்வளோ ட்ராவல் பண்ணமே நம்மளுக்கு வந்திருக்கணுமே, அந்த பெண்களுக்குரிய அந்த வழிபாடு வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் வரலை அந்த ஒரு யோசனை. இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், இவ்வளோ சாப்பிட்ருக்கோம், ஏன் வரல, சிக்கன் ஸ்வீட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன் எப்போவுமே, இவ்வளோ சாப்பிட்ருக்குமே ஏன் வரல அந்த ஒரு யோசனை வந்தது. சரி பார்க்கலாம் ஒரு யோசனை. அப்புறமா இவர்கிட்ட சொன்னேன், நாட்கள் ஒரு நாள் தள்ளினே போகுதுப்பா, என்னன்னு தெரியல, ஒருவேளை கன்சீவ் ஆயிருப்போமான்ற ஒரு யோசனை வந்தது. நான் இவர் என்ன சொன்னேன், இவர் என்ன சொன்னார், நம்பிக்கை இல்லை, சரிம்மா பாஸ்டர் கிட்ட கேட்கலாம், 12ஆம் தேதி February 12 ஒரு மாதம் கழிச்சு ஃபோன்ல இவர் சொல்றாரு, பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்கறாரு, பாஸ்டர் இந்த மாதிரி வைஃப் வந்து நாள் தள்ளி இருக்குன்னு சொல்றாங்க, பாஸ்டர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார், நீங்க வந்து இது கன்ஃபார்ம் கன்சீவ் தான், நீங்க ஃபர்ஸ்ட் நாளைக்கே போயிட்டு ரிப்போர்ட் டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இவர் சொல்லிட்ட கன்ஃபார்ம் கன்சீவ் தான் குமார், இது வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல, ஜெபம் கேட்கப்பட்டது, ஜெபம் கேட்கப்பட்டது. அப்புறம் நாங்களும் நம்பிக்கையும் இல்லை, நாலு டெஸ்ட்டுங்க எடுத்துக்க சொன்னாங்க, பாஸ் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் டெஸ்ட் எடுத்து ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எடுக்க போனோம். டெஸ்ட் பண்ண அவங்களும் சொன்னாங்க
கன்சீவ் ஆயிருக்காங்க பதார் அப்படின்னு சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னால் நம்பிக்கையே இல்லை. நம்ம எப்படி சொல்லதுன்னா இது அந்த ஃபீலிங்கை நாங்கள் அதை எப்படி சொல்லதே தெரியல. அது எப்படி நான் அதை அதை அவனுக்கு அந்த அளவுக்கு நான் ஒரு பிரமைப்போடு அப்படியே நின்றுட்டேன். நான் இப்படியும் ஆகுமா, இப்படியும் ஆண்டவர் செய்வாரா, இப்படி தான் செய்வார் ஆண்டவர்ன்ற அளவுக்கு அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, நான் அந்த இடத்துல இல்லை, அந்த மாதிரி என் நிலைமையே மேலவேல போயிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அன்னிலேருந்து இன்னும் வாக்குத்தத்தங்க அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சோம். அன்னிலேருந்து என்னாச்சு, ஏசப்பா கன்சீவ் ஆனன்னு தெரிஞ்சு போச்சு. அன்னிலேருந்து ஏசப்பா இன்னிலேருந்து இந்த குழந்தைக்கு தூதர்களை நியமிங்க அப்படின்னு நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஒரு ஒரு நாள் வர வர மூணாம் மாதம் ஸ்கேன் என்ன ஒன்று வந்தது. மூணாம் மாதம் ஸ்கேன் வரும்போது ஸ்கேன் பாஸ்டர்கிட்ட எப்பவுமே வாரத்துக்குரிய வளர்ச்சி கரெக்டா இருக்கு, எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு சொன்னோம். வந்தோம் மறுநாள் வந்து திடீர்னு ஒரு சேர்ல உட்காந்துன்னு பால் குடிச்சு நின்ன பாருங்க. சேர் ஏற்கனவே லேசாதான் வீர்ல இருந்தது. அந்த வீர்ல என்ன பண்ண போகுது சொல்லி உட்காந்தோம். பால் குடிச்சு சாஞ்சிக்கினே டிவியை பார்த்தனே பால் குடிச்சுன்னு என்ன பாருங்க, சேர் இப்படி சாயுது. எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு செகண்ட் தான் பார்க்கும்போது சேருடைய நாலு கால் நாலு மூலையில இருக்கு. பட்டார்னு வெடிச்சிச்சு, வெடிஞ்ச மாதிரி அப்படி விரிஞ்சு போச்சு. நான் கீழே உட்காந்துருக்கேன். டமால்னு உடஞ்சு அப்படி கீழே உட்காந்துன்னு இந்த சத்தத்தை கேட்டு நான் என்ன பண்ணேன்னா, இவ திடீர்னு என்ன கீழே அப்படியே ஒரு 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 ரெண்டு நிமிஷம் மூணு ஒரு ஒரு பதினஞ்சு செகண்ட் என் ஹார்ட் அப்படி நின்னாமல் நின்றுடுச்சு. அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. என்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணுறேன், இவ்வளோ நாளாக கழிச்சு நின்றுது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பயத்தை எனக்கு சுத்தமாக எல்லாமே விசுவாசம் கட்டி எடுப்பின விசுவாசம்லாம் அப்படியே ரொம்ப டவுன் ஆகி போயிடுச்சு. இது என்ன ஆகிருக்குமோ, குழந்தை இப்படி என்ன நிலமாக இருக்குமோ, என்ன பாதிப்பு இருக்க வேண்டுமோ அப்படின்னு எனக்கு ஒரு மன அதிர்ச்சி ஆகிடுச்சு. இவங்களுக்கும் அப்படியே ஒரு ஒரு பயம் வந்துடுச்சு. ஆனால் விடும் போது என்ன ஒன்று அப்படியே டபார்னு வெடித்த உடனே பொத்துன்னு கீழே விட வேண்டிய ஆள் அப்படியே சோரோட சாஞ்சி அப்படியே ஸ்லோவா அப்படியே கீழே தந்துறாங்க. அதான் இவங்க சொல்றாங்க, எனக்கு வெடிச்ச சவுண்ட் தான் நடந்து. எந்த மாசத்துல நடந்தது சிஸ்டர்? நான் வந்து கன்சீவ் ஆன அன்னில இருந்து, நான் எப்ப பிரெக்னன்சி டெஸ்ட் வீட்ல பண்ணனோ அன்னில இருந்து வந்து சங்கீதம் 91 கம்பல்சரி வாசிப்பேன். சங்கீதம் 91 பாஸ்டர் வந்து சங்கீதம் 91 கை வச்சு ஜெபம் பண்ணுங்க நைட்ல படுக்கும் போதெல்லாம். அந்த சங்கீதம் 91 தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அந்த வசனம் வந்து அன்னைக்குதான் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆணித்தனமா கீழே விழுந்ததுதான் எனக்கு தெரியும். ஆனா பின்னாடி யாரோ ஒருத்த தாங்கினாங்க, அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படியே கிளவுட்ட மாதிரி, யாரோ ஒருத்த அப்படியே தாங்கி வச்சு படுக்க வச்ச மாதிரி. நான் அப்படியேதான் உணர்ந்ததே அதுதான். இது வந்து நாங்கள் ஏற்கனவே டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், டாக்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சு, டாக்டர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, பக்கத்துலதான் உடனே வாங்க பார்க்கணும் என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு. நர்ஸுக்களை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கீழே விழுந்த ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வருவாங்க, சீக்கிரமா உள்ள அனுப்புங்க. உள்ள போகும்போது என்னம்மா கீழே விழுந்துட்டியாமே சேர்லேருந்தேன்னு. ஆமாங்க ஆமாங்க மேடம்னு. எப்படி விழுந்த? இப்படிதான் மேடம் விழுந்த. ஆனால் டாக்டர் கிட்டே சொல்ல, யாரோ ஒருத்தர் என்ன தாங்கினாங்க, நான் விழுந்ததே எனக்கு தெரியாது. ஏன்னா கீழே உட்காந்துருக்கும் போதே எனக்கே தெரியுது நான் விழுந்துட்டேன்னு. கீழே உட்காந்துருக்கும் போதே எனக்கு தெரியுது மேடம். எப்படி மாதிரி இங்கெங்கெல்லாம் வலிக்குதா? ஆனால் எங்கேயும் வலிக்கல மேடம், எனக்கு நார்மலாக இருக்கு. பிபி மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்கு, ஒரு மூணு அந்த படபடப்பு தான் இருக்கு, மிச்சப்படி ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கோ வலி எடுத்ததுன்னா கண்டிப்பாக வந்துருங்க. நான் சொல்லி சொன்னேன், எனக்கு எதுவுமே இல்லை மேடம், நான் நார்மலாக இருக்கேன், எனக்கு எந்த ஒரு அதிர்ச்சியும் ஏற்படலை, பிபி மட்டும் அந்த கொஞ்சம் டென்ஷன் தான். நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நாளும் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் குழந்தையுடைய ஏஞ்சல்ஸ்க்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். குழந்தைங்களுக்கு ஏஞ்சல்ஸ், குழந்தைக்கு ஏஞ்சல்ஸ் நியமிங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க, தூதர்களை காவலுக்கு வைங்க, போக்களும் வரத்திலும் காத்துக்கொள்ளுங்க. கூட வந்து ஆண் குழந்தைக்காக அதிகமாக ஜெபம் பண்ணோம். அதாவது என்னுடைய மச்சினருக்கு ரெண்டுமே பொம்பளை பசங்க, பெண் பிள்ளைங்க பண்ணோம். எல்லாருமே பொண்ணு கூட இருக்கும், ஏன்னா உங்களுக்கு கொடுத்த டேட் வந்து 10வது மாதம் கொடுத்துருக்காங்க. 10வது மாதத்தில் பெரும்பாலும் பொண் குழந்தை தான் பிறக்கும். பையன்லாம் 9வது மாதம் பிறந்தால் தான் பையன், 10வது மாதம் பெண் குழந்தை தான் பிறக்கும்னு அப்படி ஒருத்தர் சொன்னாங்க. இல்லை இல்லை, எங்களுக்கு எந்த மாதம் பிறந்தாலும் எங்களுக்கு பையன்தான். குழந்தை அழகாக கொடுத்துருக்காரு ஆண்டவர். போதகர் உங்களுக்கு கவுன்சிலிங் வச்சாங்க இல்லைங்களா, எதை குறித்து சொன்னாங்க உங்களுக்கு? அதிகமாக சொன்னது வந்து பைபிளில் கர்ப்பத்தின் கனிக்காக
வாக்குத்தத்தங்கள் இருக்குது. பைபிள்ல இருக்கிற வாக்குத்தத்தங்கள் குறித்து சொல்லிருக்காங்க. கர்ப்பத்தின் கனிக்காக வாக்குத்தத்தங்கள் இருக்கு. சரி, அது நீங்க க்ளைம் பண்ணி ஜெபிங்க அப்படி சொல்லி எங்களுக்கு இந்த புக்கை கொடுத்தாரு. டெய்லி இதை வந்து கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இதுல இருக்க வாக்குத்தத்தங்கள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறணும். நாங்க க்ளைம் பண்ணி நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு ஒரு நாளும் படுக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். முட்டி போட்டு கை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். அந்த புத்தகத்துல இருக்கிற வாக்குத்தத்தங்கள் படியே, பைபிள்ல இருக்க வாக்குத்தத்தங்களை போதகர் சொன்ன பிறகு அதன்படியே நீங்க ஜெபிச்சிருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் பண்ணி. உபாகமம் 7:14, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடியாய் இருப்பதில்லை. அடுத்த வாக்குத்தத்தம் யாத்ராகும் 23:25-26, உங்கள் தேவனாக கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கர்ப்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 113:9, மலடியை சந்தோஷமாக பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அடுத்தது சங்கீதம் 127:4, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அடுத்தது ஏசாயா 66:9, பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது 2 ராஜாக்கள் 4:16, உன் ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அந்த வசனம். இப்போ தேவன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணியிருக்காரு, நீங்க தேவனுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நான் ஜெபம் பண்ணது வந்து, ஏசப்பா எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீரானால் உங்களுடைய ஊழியத்திற்கனே அந்த குழந்தைய நான் ஒப்பு கொடுத்துட்றேன். நான் கன்சீவ் ஆனதுலேருந்து ஜெபம் பண்ணேன். அப்படியே ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுத்தாரு. நான் அன்னைக்கே, ஏசப்பா இந்த குழந்தை உம்முடைய குழந்தை தான், எங்கள் குழந்தை இல்லை, இது உம்மக்கனு தான் நாங்கள் வளர்க்க போகிறோம், உம்முடைய ஊழியத்துக்கனு தான் அது நாங்கள் பொருத்தனை பண்ணி பண்ணிடுவோம்.